அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சித்தாலப்பாக்கத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் இயக்கத்தின் 4வது ஆண்டு துவக்க விழாவினையொட்டி மாவட்ட தலைவர் டி எம் சங்கர் தலைமையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில பாரத விஸ்வகர்மா இயக்க தலைவரும் பொதுச் செயலாளருமான ஆர் முகராஜ் கலந்து கொண்டு பெரும்பாக்கத்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் காலை அறுசுவை உணவும், சித்தாலப்பாக்கம் அரசு பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தும், கோடை வெயில் தாக்கத்திற்கு சித்தாலப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தும் அகில பாரத விஸ்வகர்மா இயக்க உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அறந்தாங்கி சிவகுமார், மாநில பொருளாளர் நாகர்கோவில் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உடன் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் நந்தகுமார், கந்தன், சுஷித்ரா, முருகேசன், வசந்தகுமார், சங்கர் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் கோரிக்கை விடுக்கிறது. அதே போல 5 தொழிலாளர்கள் கண்ணார், சிற்பி, பொற்கொள்ளர், தச்சர், கண்ணார், ஒரு 5 வகையான தொழில்களை செய்யக்கூடிய தொழில் கூடங்களுக்கு மானிய விலையிலே மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் கோரிக்கை வைக்கிறது. அதே போல